ஓகே, அதுல நாங்க ஃபர்ஸ்டுக்கு இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் எங்களோட எக்ஸாம் பேப்பர்ல உங்களுக்கு பாத்தீங்க என்று சொன்னால் ஒரு எஸ்ஏ கேள்வி முழுமையாக வரும். 150 மார்க்ஸுக்குரிய ஒரு எஸ்ஏ கேள்வி என்ன செய்யும் என்று சொன்னால் முழுமையாக வரக்கூடியதாக இருக்கும். அப்ப இனோர்கானிக் ஓர்கானிக் இல்ல ஏதாவது ஒரு கேள்வியை யாராவது ஒரு ஆள் ஸ்கிப் பண்ணுவாராக இருந்தா அவரு அங்கே தொட வேண்டிய அடுத்த பகுதி வந்து இண்டஸ்ட்ரியலாகத்தான் இருக்கும். சரியா? அப்ப இனோர்கானிக் ஓர்கானிக் செய்யல அப்படின்ற நிலைமையில் இருக்கிற ஒரு ஆள் வந்து அங்க இண்டஸ்ட்ரியல் பகுதிகளை என்ன செய்யணும் என்றால் செய்யறதுக்கு போக்கஸ் பண்ணணும். அப்ப இந்த இண்டஸ்ட்ரியல் உள்ள அந்த பகுதிகளை வந்து அவர் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஓகே, இப்ப இதுல கவனிங்கம்மா என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல்ல வந்து ஒரு 4 எம்சிக்யூ கேள்விகள் வரும். கிட்டத்தட்ட 4 எம்சிக்யூ கேள்விகள், சராசரியாக 4 எம்சிக்யூ கேள்விகள் வரக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த இண்டஸ்ட்ரியல் என்று சொல்லக்கூடிய பகுதி. அப்ப இதுல இண்டஸ்ட்ரியலை பொறுத்த மட்டும் நாங்க 3 அதாவது ஒரு பிரதானமான பகுதிகளாக நாங்க இதை எடுத்துக்கொள்வோம் அப்படின்னா இங்க எஸ்தொகுப்பு மூலகங்களினுடைய கைத்தொழில் ரசாயனம் ஒன்று இருக்குது. எஸ்தொகுப்பு மூலகங்கள கைத்தொழில் ரசாயனம் ஒன்று இருக்குது. அந்த எஸ்தொகுப்பு மூலகங்களினுடைய கைத்தொழில் ரசாயனத்துல நாங்க எது எது பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் சோடியம் பிரித்தெடுப்பு பார்ப்போம். சோடிய பிரித்தெடுப்பை பொறுத்த மட்டும் சோடிய பிரித்தெடுப்பு எங்களோட சிலபஸுக்குள்ள இல்லை. ஆனா உங்களோட எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில நாங்க உருகிய NaCl திரவத்தை பயன்படுத்தி மின் பகுப்பு செய்தல் என்ற ஒரு பகுதி இருக்குது. இந்த அமைப்புல தான் என்ன செய்யப்படும் என்றால் சோடியம் பிரித்தெடுக்கப்படும். அதுல அவனோட ரிசோர்ஸ்ல அவன் என்ன செஞ்சிருக்கிறான்டா, அந்த உருகிய NaCl-ஐ மின்பகுத்தல் என்ற அந்த தலைப்புக்கு கீழே அந்த பகுதியை விளங்குபடுத்திட்டு சோடியம் பிரித்தெடுப்புக்காக வேண்டி என்ன செய்யப்படும் என்று சொன்னால் இந்த டவுன் கலம் பயன்படுத்தப்படும் என்று சொல்லி என்ன செய்யறான்னு சொன்னால் அந்த விஷயத்த இன்னைக்கு கோட் பண்ணி காட்டுறான். அப்ப அந்த இதுல இருந்து எங்களோட இண்டஸ்ட்ரியல்ல பழைய சிலபஸ்ல சோடியம் பிரித்தெடுப்பு இருந்தாலும் நியூ சிலபஸுக்குள்ள சோடியம் பிரித்தெடுப்பு மையப்படுத்தி கேள்விகள் வரலாம். ஏன் வரலாம் அப்படின்னா அங்க நீங்க இதுல எதுல எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில அந்த சோடியம் பிரித்தெடுப்போட அடிப்படையான கன்செப்ட படிக்கிறீங்க அப்படின்றதுனால அதை மையப்படுத்தி என்ன செய்யலாம் உங்களுக்கு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில இல்லாட்டி இண்டஸ்ட்ரியல்ல கூட என்ன செய்யலாம்டா கேள்வியாக என்ன செய்யலாம்டா வரலாம். ன்றதுக்காக வேண்டி நாங்கள் சோடியம் பிரித்தெடுப்பை நான் உங்களுக்கு இன்னைக்கு போட்டிருக்கிறேன். அடுத்தது வந்து மெக்னீசிய பிரித்தெடுப்பு. சரியா? மெக்னீசிய பிரித்தெடுப்பு நாங்கள் டவு முறை என்று சொல்லக்கூடிய ஒரு முறையினூடாக நாங்கள் மெக்னீசியத்தை பிரித்தெடுப்போம். அது எப்படின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அடுத்தது வந்து என்னதுன்னு சொன்னால் சோடியம் கார்பனேட் உற்பத்தி. சோடியம் கார்பனேட் உற்பத்தி சோல்வே முறை மூலமாக உற்பத்தி செய்வோம். அல்லது வந்து என்னதுன்னு சொன்னால் அமோனியா சோடா முறை என்று சொல்றோம். சோல்வே முறை அல்லது அதுக்கு நாங்கள் இன்னொரு பேர் கொடுக்குறது என்னதுன்னு சொன்னால் அமோனியா சோடா முறை, அதாவது Na2CO3 தான் உற்பத்தியா, Na2CO3 தான் உற்பத்தி. அடுத்தது வந்து என்னதுன்னு சொன்னால் சவர்க்கார உற்பத்தி, NaOH. சவர்க்காரத்துக்கு பயன்படுத்தப்படுற NaOH-க்கு நாங்கள் சொல்லுவோம் கொஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கொஸ்டிக் சோடாவினுடைய உற்பத்தி என்றால் பெரும்படியான கைத்தொழிலில் உற்பத்தி செய்யப்படுகிற மிக முக்கியமான ஒரு ரசாயன பதார்த்தம். பாரிய அளவில் என்ன செய்யப்படுதுங்கள் அந்த ரசாயன பதார்த்தங்கள் இன்னும் இன்னும் சில உற்பத்தி பொருட்களுக்காக வேண்டி கைத்தொழில்களுக்குள்ளா பயன்படுத்தப்படுறதுனால அதோட உற்பத்தி சம்பந்தமாக நாங்க பார்ப்போம். இது வந்து என்னதுன்னு சொன்னால் யார்ட எஸ்தொகுப்பு மூலகங்கள் உற்பத்தி. அதுல வந்து அடுத்தது நாங்க பார்க்க போறோம் சவர்க்கார உற்பத்தி. அதுல வந்துமா கொஞ்சம் ஒரு டியூப்ல சில நேரம் மாற்றம் ஒன்று இருக்குமைக்கு நினைக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொன்னால் சோடியம் கார்பனேட் உற்பத்தி, அதுக்கு பிறகு நாங்க உற்பத்தி செய்ய போறது வந்து என்னதுன்னு சொன்னால் NaOH உற்பத்தி, அதுக்கு பிறகு சவர்க்கார் உற்பத்தி. அது ரெண்டும் ஒரே இடத்துல போடுபட்டிருக்குது பாருங்க எப்படின்னு சொல்லி டியூப்ல எப்படி இருக்கோ தெரியும். ஓகே, அப்ப என்னதுன்னு சொன்னால் சவர்க்கார் உற்பத்தி. அடுத்தது நாம ஓகே சவர்க்கார் உற்பத்தி அது இது நாம பார்க்கணும். அடுத்தது வந்து இது வந்து எஸ்தொகுப்பு மூலகங்களினுடைய உற்பத்திகளாக நாங்க சொல்லுவோம். அடுத்தது பி தொகுப்பு மூலகங்களோட தொடர்பு பட்ட கைத்தொழில் ரசாயனம். பி தொகுப்பு மூலகங்களோட தொடர்பு பட்ட கைத்தொழில் ரசாயனத்துல நாங்க அமோனியாட உற்பத்தி பார்க்கணும். அடுத்தது வந்து நைட்ரிக் அமில உற்பத்தி பார்க்கணும். சரியா? நைட்ரிக் அமில உற்பத்தி ஒஸ்வால்டின் முறை மூலமாக நாங்க நைட்ரிக் அமிலம் உற்பத்தி செய்வோம்.
அடுத்தது வந்து சல்பூரிக் அமில உற்பத்தி தொடுகை முறை மூலமாக சல்பூரிக் அமிலம் என்ன செய்யப்படும் என்றால் உற்பத்தி செய்யப்படும். அப்ப இந்த மூணு உற்பத்தியும் வந்து பி தொகுப்புல இருக்கக்கூடிய உற்பத்திகள், நாங்க பார்க்க வேண்டிய உற்பத்தி. அடுத்தது வந்து டி தொகுப்பு மூலகங்களினுடைய உற்பத்தி சொல்ற நேரம் யார் யாரு நாங்க பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால், ரூட்டைல் மூலமாக டிஐ ஓ டூ டைட்டேனியம் உற்பத்தி, டிஐ ஓ டூ டிஐ ஓ டூ உற்பத்தி, டைட்டேனியம் ஆக்சைடு உற்பத்தி, அடுத்தது வந்து இரும்பு பிரித்தெடுப்பு, இது ரெண்டும் தான் இருக்குது டி தொகுப்பு மூலகங்களோட உற்பத்தியில. சரியா? அப்ப எங்களோட இண்டஸ்ட்ரியல்ல பெரிய அளவுக்கு வந்து உற்பத்திகள் இல்ல, கொஞ்சம் குறைச்சிருக்குது. பழைய சிலபஸ்ல நிறைய இருந்துச்சு. இப்ப நைட்ரிக் அமில அமோனியா உற்பத்திக்கு கீழேயே அமோனியா சார்ந்த உற்பத்தி பொருட்கள் என்ற அடிப்படையில என்ன அப்படின்னு சொன்னால் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த யூரியா உற்பத்தி, அதே மாதிரி வந்து என்னதுன்னு சொன்னால் இன்னும் சில சில பதார்த்தங்கள் உற்பத்தி அப்படி எல்லாம் இருந்துச்சு. வெளிற்றும் தூள், வெளித்தும் கருவிகள் உற்பத்தி, இப்படி பல உற்பத்தி பதார்த்தங்கள் இருந்துச்சு. எங்களை இதுல குறைச்சிருக்குது நியாயமான விஷயங்களை. ஓகே, அடுத்தது வந்து என்னது அப்படின்னு சொன்னால் டி தொகுப்பு மூலகம். சரி, ஓகே. அடுத்தது வந்து நாலாவது நாங்க பார்க்க போற விஷயம் இதுல வந்து என்னதுன்னா பல்பாத்துக்கள், அதாவது பல்பகுதியங்கள் என்ற ஒரு பகுதி நாங்க என்ன செய்யணும் என்றால் இதுல பார்க்கணும். சரியா? அடுத்தது வந்து என்னதுன்னா தாவர மூலகங்கள் சார்ந்த ரசாயன உற்பத்தி பதார்த்தங்கள் சொல்லக்கூடிய என்னது அல்கோஹோல் தயாரிப்பு, அதே மாதிரி என்னதுன்னு சொன்னா வினாக்கிரி தயாரிப்பு பார்ப்போம் நாங்க. அதுல வந்து சாரா எண்ணெய் பிரித்தெடுப்பு பார்ப்போம். அதே மாதிரி என்னது அப்படின்னு சொன்னால் பயோடீசல், இந்த இதுகளோட உற்பத்திகள் என்ன செய்யப்படும் என்று சொன்னால் பார்க்கப்படுற விஷயங்களாக இருக்கும். அடுத்தது சூழல் மாசாக்கம் என்ற அடுத்த சாப்டர். சூழல் மாசாக்கத்துல வந்து வளி மாசாக்கமும் நீர் மாசாக்கமும், நாங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியலை மேற்கொள்றதுனால விடுவிக்கப்படுகின்ற பதார்த்தங்கள் வழிய என்ன மாதிரி மாசுபடுத்த போகுது, அந்த மாசுபடுத்துறதுனால ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்ன, சூழல் பாதிப்புகள் என்ன, அந்த பாதிப்புகள்ல இருந்து எப்படி எங்களை பாதுகாத்து கொள்ளலாம், அந்த பாதிப்புகளை ஏற்படாம எப்படி இந்த சூழல் மாசாக்கம் சூழலுக்கு விடுவிக்கப்படாம இழிவளவாக்கலாம் என்ற பல விஷயங்களை நாங்க என்ன செய்வோம் என்றால் இந்த வளி மாசாக்கம் நீர் மாசாக்கம் என்ற பகுதிக்குள்ள நாங்க பார்ப்போம். சரியாமா? ஓகே. இப்ப இந்த இதுல வந்து உண்மையிலே உங்களுக்கு இன்னும் அங்கல இருக்கிற கிளாஸ் வந்து இன்னும் ஒரு அஞ்சு கிளாஸ் தான், இதோட சேர்த்து இந்தியோட சேர்த்து ஒரு ஆறு கிளாஸ் தான் உங்களுக்கு இருக்க போகுது. அந்த ஆறு கிளாஸுக்குள்ள இண்டஸ்ட்ரியல்ல எவ்வளவு பார்க்கணுமோ அவ்வளவு நாங்க பார்ப்போம். சரியா? இப்ப நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு ஸ்டார்ட்ல இந்த கிளாஸ் தொடர்ந்து வாராக்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இப்படித்தான் என்னோட சிலபஸ் 100% கம்ப்ளீட் பண்ணக்கூடிய நிலைமையில புகையலுமான்றது தெரியா, அவை பின்னுக்குள்ள யூனிட்டுகளை நீங்க எப்படியாவது பார்த்து படிச்சுக்கோங்கன்றது அந்த டைமே சொன்னது. ஆனா ஏதோ ஒரு அடிப்படையில நாங்கள் உண்மையிலே இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம்ன்றது வந்து உண்மையிலேயும் ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா நான் உங்களோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போல கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் பிந்தி தான் நாங்க என்ன செஞ்சோம்ன்றா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணினோம். பெரிய விஷயம் உண்மையிலும் இண்டஸ்ட்ரியல்ட ஒரு பகுதியாவது முடிக்கிற அளவுக்கு நாங்க வந்திருக்கிறோம்ன்றதுனால. ஓகே, அப்ப இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியல்ல வந்து மூணு எஸ் தொகுப்பு பி தொகுப்பு டி தொகுப்பு வரைக்குமாவது நாங்க பார்க்க பார்ப்போம். அங்கல பல்பாத்துக்களும் தாவரம் உற்பத்தி சார்ந்த பதார்த்தங்கள் சூழல் மாசாக்கங்கள் வந்து பார்க்க கிடைக்குமான்றது தெரியா. ஓகே, அதையும் சிச்சுவேஷனை பொறுத்து நாங்க பார்ப்போம். ஓகேம்மா, அடுத்த விஷயம் கவனிங்க. எங்களோட எஸ்